இந்த வீடியோவை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிறதான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பெயரின் முதல் எழுத்து பி என்ற எழுத்தில் தொடங்கும் உங்களின் குண நலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விவரமாக பார்க்கலாம். பி என்ற எழுத்தின் பெயரை முதல் எழுத்தாக கொண்டவர்கள் நல்ல பேச்சாற்றல் உடையவராக இருப்பார்கள். இனிமையாகவும் சாதுரியமாகவும் தங்கள் பேச்சை கொண்டே பல காரியங்களை இவர்கள் சாதித்து கொள்வார்கள். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் தங்களின் பேச்சை வைத்தே சமாளித்து விடுவார்கள். இவர்கள் திறமைசாலிகளாகவும் அறிவு கூர்மை மிக்கவராகவும் இருப்பார்கள். எதிலும் புதுமை மிக்கவராகவும் இருப்பார்கள். இவர்கள் இவர்களின் உடல் தோற்றத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆடை அலங்கார விஷயத்திலும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். படபடவென பேசும் இவர்கள் எப்படியெல்லாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதையும் தெரிந்து வைத்திருப்பார்கள். இவர்கள் இவர்களுக்கேற்ற அழகான வாழ்க்கை துணையைத்தான் தேடுவார்கள். இவர்களின் தனித்துவமான செயல்களை எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படாதவாறு செய்து முடிப்பார்கள். இவர்களிடம் இருந்து பல தனித்துவமான எண்ணங்களை பிற மக்களும் தெரிந்து கொள்வார்கள். இவர்களின் வாழ்க்கையில் சில கஷ்டங்களை அனுபவித்து அதன் பிறகே படிப்படியாகத்தான் முன்னேறுவார்கள். காரியத்தோடுதான் பேசுவார்கள். யாரிடமும் மனதில் உள்ளதை சட்டென பேசிவிடுவார்கள். இவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடி முன்னேறும் போதும் பலவித போராட்டங்களை சந்திப்பார்கள். சந்திக்கும் போராட்டங்களை அனுபவமாக எடுத்துக்கொள்வார்கள். இவர்களுக்கு பெரிய பதவிகள் கிடைத்தாலும் கூடவே அதிகமான பொறுப்புகளும் கிடைக்கும். இவர்கள் பார்ப்பதற்கு மட்டுமே அதிர்ஷ்டசாலிகள் போல் தோன்றுவார்கள். ஆனால் இவர்களுக்கென்று ஒரு குறை இருந்து இவர்களை கவலைப்படுத்தி கொண்டேதான் இருக்கும். இவர்களுக்கு இவர்களின் தகுதிக்கும் அழகுக்கும் ஏற்ற துணை சரியாக அமையாது. இவர்களுக்கு நண்பர்கள் அதிகமாகவும் இருக்க மாட்டார்கள். இவர்கள் யாரிடமும் சட்டென ஒட்டி கலகலப்பாக பேசி பழகவும் மாட்டார்கள். தங்களை விளம்பரப்படுத்தி கொள்வதில் இவர்களுக்கு விருப்பம் இருக்காது. பிறரிடம் உதவி கேட்கவும் மாட்டார்கள். அதேபோல் பிறருக்கு உதவவும் மாட்டார்கள். நன்றி, வணக்கம்.